Praise the Lord, Yesuvin Namathinale ella Deva pillaigalum vaazhthugiren, aashirvadikiren. Katta nallavar indha naalilum avade vaarthai koduthirukkar. Estherin pustagam 5th adhigaram 6th vasanathin 2nd varigal. Un vendudhal enna? Adu unakku kodukkapadum. In English book of Esther 5 verse 6 and the middle part. What is your petition? It shall be granted. எஸ்தர் என்கிற ராஜாத்தியை பார்த்து அந்த தேசத்தின் அரசர் இல்லை என்றால் ராஜா இப்படி கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? What is your petition? உன் வேண்டுதல் என்ன என்று கேட்டார். உடனடியாக எஸ்தர், அவள் இருதயத்திலே பல காரியங்கள் இருந்தது, ஆனால் அதை எப்படி கேட்க வேண்டும் அதுக்கான நேரத்துக்காக அவள் காத்திருந்தாள். யூத ஜனத்துக்கு விரோதமாக ஆமான் பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிற வேளையிலே இப்பொழுது யூத ஜனங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை எஸ்தரிடத்திலே இருக்கிறது. அவள் நல்ல ஜெபிக்கிற ஒரு ஸ்திரீ. மொர்தெகாய் வளர்ப்பு தகப்பன் இருக்கிறார், அவரும் ஜெபிக்கிறவர். இவர்களெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால் ராஜாவிடத்திலே எப்படி கேட்க வேண்டும் என்பதை சரியாய் அறிந்து வைத்திருந்தாள். சரியான நேரத்தில் கேட்டால் சரியானவைகளை கேட்டு பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து கேட்கிற உன் வேண்டுதல் என்ன? தேவனிடத்திலே சொல்லுங்கள். ஒரு ராஜா, இந்த பூமிக்குரிய ராஜாவே எஸ்தரிடத்தில் இதை கேட்டு அவளுக்கு வேண்டியவைகளை செய்ய முடியும் என்றால், ஏன் ராஜாதி ராஜாவாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் கொடுக்க மாட்டாரா? நிச்சயம் கொடுப்பார். உங்கள் வேண்டுதல் என்ன? அன்றைக்கு ஒரு கானானிய ஸ்திரீயை பார்த்து இயேசு இப்படி சொன்னார், ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொன்னது போல இந்த நாட்களில் உங்கள் வேண்டுதல் என்னவாயிருந்தால் தேவனிடத்தில் கொண்டு செல்லுங்கள். எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொல்லுங்கள். நிச்சயம் நீங்கள் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் அன்றைக்கு ஆமானின் கையிலிருந்து காப்பாற்றப்பட்டு ஆமான் தண்டிக்கப்பட்டது போல நீங்களும் அந்த பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக போராடுகிற வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போகும். உங்கள் ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, எஸ்தர் ராஜாத்தி எப்படி பதிலை பெற்றுக் கொண்டாலும் அதே போல இந்த பிள்ளைகளும் ஜெபிக்கிற காரியங்களிலே பதிலை பெற்றுக்கொள்ள கிருபைத்தான். எந்த இடத்திலிருந்து பார்த்தாலும் இந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை திடப்படுத்தி பலப்படுத்தி அவளை எழுமி நிற்க செய்யட்டும். காரணம், நீர் பதில் கொடுப்பீர், நீர் பதில் கொடுத்து விட்டீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளை பொறுப்படுத்திக் கொள்ளும், அற்புதமாய் நடத்தி செல்லும், நீரே கூட செல்லும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நிச்சயம் பதிலை பெற்றுக் கொள்வீர்கள். காட் பிளெஸ் யூ.